இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அபத்தம் ஆளுங்கட்சியாக இருந்தால் செய்கின்ற எல்லாவற்றையும் சரி என சொல்வது, எதிர்க்கட்சியாக இருந்தால் செய்கின்ற எல்லா விடயங்களையும் பிழை என சொல்வது. இங்கே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு சாராரினுடைய தவறு என்பதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்வதை கேளுங்கள். அரசியல் பாராளுமன்ற உறுப்புரிமை பதவி என்பது வெறுமனே தேவையில்லாத ஒரு விடயம். நான் சொல்ல போகிற விடயம் தான் இந்த நாட்டினுடைய 73 வருட பிரச்சனை, ஜாதிவாதை இன்று இனவாதத்தை மிக மேலோக செய்து பொருளாதார ரீதியாக எதையுமே நாங்கள் செய்யாமல் இக்கட்டிலே மாட்டி இருக்கிறோம். எனவே தயவு செய்து இந்த இடத்திலே சுயநலமான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது தயவுடன் கூறிக்கொள்கின்றோம். அடுத்த தலைமுறை இன்று பாதையில் இருப்பது எந்த கட்சியையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் அல்ல. இந்த பாதையில் நிற்பவர்கள் எந்த கட்சியையும் முன்னிறுத்துவதற்காக போராடுபவர்களும் அல்ல. இன்று பாதையில் நின்று போராடுபவர்கள் சாதாரண குடிமக்கள், மிக கஷ்டத்தோடு வாழ்பவர்கள், துக்கத்திலே துயரத்திலே மக்களுடைய பிரச்சனைகளிலே பசியிலே வெளியே வந்திருப்பவர்கள், புதியதொரு அரசியல் கலாச்சார முறைமையை உருவாக்குவதற்காக போராடுபவர்கள். இன்று என்னுடைய குரல் என்பது இந்த புதியதொரு அரசியல் கலாச்சார முறைமையை நோக்கியதான அந்த போராடுபவர்களுக்கான பாராட்டை அல்லாமல் இங்கு வேறொரு விடயம் அல்ல. தங்களுடைய கருத்தை சொல்கிற போது, ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை சொல்கிற போது அதற்கு இடமளிக்க முடிந்த எதிர்கட்சிகளுக்கு நான் என்னுடைய கருத்தை சொல்கிற போது இடமளிக்க முடியாமல் இருக்கிறது. தயவு செய்து இந்த நாட்டிற்கு நான் சொல்லிக்கொள்ள வருகின்ற விடயம், இன்று இருக்கின்ற டயஸ்போராக்களிடம் கொடுங்கள். நீங்கள் டயஸ்போராக்களிடம் இந்த பணத்தை கொடுங்கள். அமெரிக்காவிட இந்தியாவிட நீங்கள் டயஸ்போராவிடம் இந்த பணத்தை கொடுங்கள். நான் இந்த நாட்டு மக்கள் சார்பாக பேச வருகிறேன், நாட்டு மக்கள் சார்பாக பேச வருகிறேன், டயஸ்போரா பணத்தை பெறுவர்களுக்காக பேச வரவில்லை. இந்த நாட்டிலே ஒரு ஊடகவியலாளராக இருந்து மக்களின் ஆணை மூலம் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகிய நான் எனது கண்ணியுரையில் இருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தது, இலங்கையர் என்ற அபிமானத்தோடு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே ஆகும். சமகால அரசியல் முறைமையில் நான் கொண்ட அதிருப்தியை இந்த பாராளுமன்றத்தில் பல தடவைகள் பதிவு செய்துள்ளேன். அரச இயந்திரத்தின் நல்லவை தீயவை பற்றியெல்லாம் தெளிவாக எனது நிலைப்பாடுகளை தெரிவித்தும் உள்ளேன். ஒரு மக்கள் பிரதிநிதியாக மக்களின் பிரச்சினைகளை இனங்கண்டு அவற்றுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதில் நான் முனைப்புடன் செயலாற்றி வந்துள்ளேன். அரசாங்கம், அதிகாரிகள் என அனைத்து புலங்களிலும் எனது மக்களின் பிரச்சினைகளை கொண்டு சேர்த்து அவற்றை தீர்வை நோக்கி நகர்த்தியும் உள்ளேன். தீர்வே விடுவி என்ற செயல் வீச்சோடு எனது செயற்பாடுகள் இருந்தன. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் அடைந்துள்ள துயரங்களை ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் நன்கு அறிவேன். மக்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டம் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை நமது நாட்டில் தோற்றுவிக்க வேண்டும் என்ற சீரிய பாய்ச்சலுடன் நகர்கிறது. பொருளாதார நெருக்கடியால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்களை போக்க ஆளும் தரப்பாலும் எதிர்த்தரப்பாலும் மிகச் சரியான எந்த ஒரு முன்மொழிவுகளும் முன்வைக்கப்படவில்லை என்பதையும் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அதனால் நான் இன்று எனது மக்களின் பக்கமாக நின்று பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்க தீர்மானித்துள்ளேன். மிக துரிதமாக நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும். அப்போதே நாட்டின் மக்களின் துயர் களையப்படும் என்று நான் நம்புகின்றேன். அதற்கான கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அபத்தம்.